அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 5/4/2024 வெள்ளிக்கிழமை. இன்று சுப முகூர்த்த நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் முருகப்பெருமானுடைய அருளால் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கவும், கல்வி, தொழில், வியாபாரம் முன்னேற்றமடையவும் முருகப்பெருமானின் அருள் உங்களுக்கு கிடைக்கட்டும். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள சோபகிருத வருஷம். பங்குனி மாதம் 23 வெள்ளிக்கிழமை. இன்று காலை 9:59 வரை ஏகாதசி திதி உள்ளது. பெருமாளை வழிபட அற்புதமான பலன்கள் கிடைக்கும். ஏகாதசி விரத நாள். இன்று பிற்பகல் 2:57 வரை அவிட்ட நட்சத்திரம் உள்ளது. அதன் பின்னர் சதய நட்சத்திரம் உள்ளது. இன்று முழுநாளும் சித்தயோகம் உள்ள நாள். இன்று திருவாதிரை மற்றும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரையும் உள்ளது. இன்று ராகு காலம் பகல் 10:30 முதல் 12 வரையும், குளிகை காலை 7:30 முதல் 9 வரையும், யமகண்டம் மதியம் 3:00 முதல் 4:30 வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, நலமான நாள், நல்ல செய்திகள் உண்டு, ஆரோக்கியம் மேம்படும். பெரியவர்கள் முதியவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும். சொந்த பந்தங்களால் நன்மைகள் கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. சுபகாரியங்களிலே பங்கு கொள்வீர்கள். வீடு, இடம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும். மாணவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். பரீட்சைகளிலே நல்ல மதிப்பெண் வாங்குவீர்கள். மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்களுக்கெல்லாம் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று கடன் விஷயத்திலே வியாபாரிகள் கவனமாக இருக்க வேண்டிய நாளாகவும் உள்ளது. இன்று வங்கி மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் பணியாற்றுபவர்களுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். மாலை நேரத்தின் பின்னர் அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு விரய செலவுகள் காத்திருக்கின்றன. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் ஊதா, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 5. ரிஷபராசி என்பர்களே, அமைதியாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள். நல்ல செய்திகள் உண்டு. வீட்டிலே இருந்த பிரச்சனைகள் குறையும், அமைதி நிலவும். நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். மீடியா மற்றும் சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். பண வரவு உண்டு. இன்று சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு டார்கெட்டை அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். ஹவுசிங் லோன் அப்ளை செய்தவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும். வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு அற்புதமான ஒரு நாள், நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாட்டிலே தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். இன்று மதிய நேரத்தின் பின்னர் கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், ஹார்ட்வேர் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். பெண்கள் மற்றும் குடும்ப தலைவிகளுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும். பெண்களுக்கு அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகமாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகியம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் 3, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை. மிதுன ராசி என்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். சந்திராஷ்டம் இருப்பதனால் பொறுமையாக இருக்க வேண்டும். இன்று பணம் விஷயத்திலே எச்சரிக்கை தேவை. புது கடன் கொடுப்பதையோ வாங்குவதையோ தவிர்ப்பது நல்லது. இன்று அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும். சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கு பணவரவு உண்டு. சமூக சேவையாளர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். வியாபாரிகள், தொழிலதிபர்கள் புது முயற்சிகளிலே எச்சரிக்கை தேவை. இன்று ஏர்லைன்ஸ், ஹார்பர் மற்றும் ஏர்போர்ட்டில் வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். நடைபாதை வியாபாரம் செய்பவர்களுக்கு சில சிக்கல்கள் வரும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவாக காணப்படும். காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் ஏற்படும். குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வருவதிலே சில தாமதங்கள் ஏற்படும். இன்று நீங்கள் பிரச்சனைகள் குறைய, நன்மைகள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கடகராசி என்பர்களை, கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டிய நாள். சந்திராஷ்டம் ஆரம்பிப்பதனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வீடு, இடம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். வாடகை வீட்டில் இருப்பவர்கள், வேறு வீட்டுக்கு மாற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம். டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள்
மற்றும் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி எடுத்தவர்களுக்கு வாகனங்களால் சில திடீர் செலவுகள் ஏற்படும். பண வரவுகளில் தாமதம் ஏற்படும். இன்று ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. கணவன் மனைவி இடையே சில சில பிரச்சனைகள் வரும், பேசி தீர்த்து கொள்ளுங்கள். மூன்றாம் நபர் தலையீட்டை தவிர்ப்பது நல்லது. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்று மருத்துவத்துறை மாணவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும். பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். அறிமுகமில்லாத நபர்களிடம் எச்சரிக்கை தேவை. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு தீய பலன்கள் குறைய வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. சிம்மராசி நண்பர்களே, உயர்வான நாள், நல்ல செய்திகள் உண்டு. நண்பர்களால் நன்மைகள் நடக்கும். சினிமா, சின்னத்துறை மற்றும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், பணவரவு உண்டு. ஐடி துறை சார்ந்த ஊழியர்களான ஐடி, பிபிஓ, கேபிஓ, கால் சென்டர் வேலை செய்பவர்கள் மற்றும் டெலிகாம் செக்டரில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ஹாஸ்பிட்டல் வைத்திருப்பவர்கள், கிளினிக் வைத்திருப்பவர்கள் மற்றும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபங்கள் கூடும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். இன்று மாலை நேரத்தின் பின்னர் மாணவர்கள், குறிப்பாக மெரீன் இன்ஜினியரிங் படித்த மாணவர்கள், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மற்றும் டிப்ளமா படித்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்புவோருக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்று விவசாயிகளுக்கு சில நெருக்கடிகள் வந்தாலும் மாலை நேரத்தில் அந்த பிரச்சனைகள் குறையும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கன்னிராசி அன்பர்களே, முயற்சியால் முன்னேறும் நாள், நல்ல செய்திகள் உண்டு. விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், ஆட்டோமொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், மொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் வியாபாரம் செய்பவர்கள் மற்றும் ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். டிரைவராக இருப்பவர்கள், கார்பெண்டராக, எலக்ட்ரீஷியனாக, பிளம்பராக இருப்பவர்கள், செக்யூரிட்டியாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல தகவல்கள் வருகின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. பிள்ளைகளால், குழந்தைகளால் பெற்றோர் பெருமையடையும் நாள். இன்று மாலை நேரத்தின் பின்னர் வியாபாரிகள் கடன் விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். பொது கடன் கொடுப்பதையோ வாங்குவதையோ தவிர்ப்பது நல்லது. ஊழியர்களால் சில பிரச்சனைகள் வந்து சேரும். ஜவுளிக்கடை, டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் ஷாப் வைத்திருப்பவர்கள், நகைக்கடை, அடைக்கடை வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். நல்ல பலன்களை இன்று நீங்கள் பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நேரம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. துலாம் ராசி அன்பர்களே, மேன்மையான நாள், நல்ல செய்திகள் உண்டு. மாணவர்களுக்கு அற்புதமான நாள். நீங்கள் விரும்பிய கல்லூரிகளிலே, பல்கலைக்கழகங்களிலே மேல் படிப்பு படிப்பதற்கான வாய்ப்புகள் தேடி வரும். ஆசிரியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். அரசு ஊழியர்களுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும். இராணுவம், காவல்துறையினர் போன்றவர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே விழுபறி நிலை ஏற்படும். இன்று கணவன் மனைவியிடையே மகிழ்ச்சியான ஒரு நிலைமை, சந்தோஷமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். உங்களுடைய துணைவர் அல்லது துணைவிக்கு விரும்பிய பொருட்களை வாங்கி சந்தோஷமாக இருப்பீர்கள். இன்பச் சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். காதலர்களுக்கும் அருமையான நாள். ஜிம், பியூட்டி பார்லர், சலூன் வைத்திருப்பவர்களுக்கு புது கஸ்டமர்கள் கிடைப்பார்கள். திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினிஹால் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். இன்று தாய்வழி உறவுகளால் இருந்த பிரச்சனைகள் குறையும். சொந்த பந்தங்களுடன் சந்தோஷமாக இருப்பீர்கள். சுபகாரியங்களிலே பங்கு கொள்வீர்கள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. விருச்சிக ராசி அன்பர்களே, வெற்றிகளை தருகின்ற நாள், நல்ல செய்திகள் உண்டு. கடன் விஷயத்திலே இருந்த பிரச்சனைகள் குறையும். ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் கூடும். நிதி நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். இன்று சேல்ஸ், மார்க்கெட்டிங்கில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் நாள். சமூக சேவையாளர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். சினிமா மற்றும் சின்னத்திரையில் ப்ரொடியூசராக இருப்பவர்களுக்கு பழைய பாக்கிகள் வருவதில் இருந்த பிரச்சனைகள் குறையும். மீடியேட்டராக, புரோக்கராக இருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று
அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும், நல்ல செய்திகள் உண்டு. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்தாலும் அதிலே சில சிக்கல்கள் வந்து சேரும். நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள், பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்கள், மளிகை கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. தனுசு ராசி அன்பர்களே, போட்டிகள் நிறைந்த நாள். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு போட்டிகள் நிறைந்து காணப்படும். ஊழியர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். நகைக்கடை, அடகுக்கடை வைத்திருப்பவர்கள், ஜவுளிக்கடை, டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள், பேட்டரி கடை வைத்திருப்பவர்கள், டைல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கும். ஹாஸ்பிட்டல், கிளினிக் வைத்திருப்பவர்கள், மெடிக்கல் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் உண்டு. கல்வி நிறுவனங்கள் நடத்துபவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். தன்னம்பிக்கையை தரக்கூடிய ஒரு நாள் இந்த நாள். இன்று மாலை நேரத்தின் பின்னர் பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அறிமுகமில்லாத நபர்களிடம் எச்சரிக்கை தேவை. இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்கள் டார்கெட்டை அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும், நல்ல வரங்கள் கிடைக்கும். மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்கள், ஐவிஎஃப் ஐஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. மகர ராசி என்பர்களே, உழைப்பால் உயரும் நாள். உங்கள் உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். தாய் தந்தையுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். இன்று விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், கெமிக்கல் மற்றும் பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட வியாபாரம், ஸ்டீல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். வங்கி இன்சூரன்ஸ் துறை ஊழியர்களுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும். தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கும் அற்புதமான நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ அன்னபூரணி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கும்பராசி அன்பர்களே, சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாள். சோம்பலை தவிர்க்க வேண்டும். நண்பர்களால் நன்மைகள் கிடைக்கும், மறைமுக உதவிகள் உண்டு. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் மற்றும் ஸ்டேஷனரி வியாபாரம் செய்பவர்கள், கெமிக்கல் மற்றும் ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். தம்பதிகளிடையே ஒற்றுமை காணப்படும். குழந்தை செல்வங்கள் கிடைக்கும். காதலர்களுக்கு அற்புதமான நாள். இன்று மதிய நேரத்தின் பின்னர் டிரைவராக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். செக்யூரிட்டியாக இருப்பவர்களுக்கும் புது வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாட்டிலேயே வேலை செய்வோருக்கு தாய்நாடு திரும்புவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இன்று ஆசிரியர்களுக்கு அற்புதமான நாள், நல்ல செய்திகள் உண்டு. அதே போல் இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்பு துறையில் பணியாற்றுபவர்களுக்கு பொறுப்புகள் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல வரங்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற இடம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. மீன ராசி என்பர்களே, சின்ன சின்ன யோகங்கள் கிடைக்கக்கூடிய நாள். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக அமையும். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் அகலும். பிஸ்னஸ் பார்ட்னருடன் இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் குறையும். நண்பர்களால் நன்மைகள் உண்டு. இன்று வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. இன்று மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. தாய்வழி உறவுகளால் நன்மைகள் கிடைக்கும். சகோதரர்களாலும் நன்மைகள் உண்டு. பரம்பரை சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் குறையும். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சாதகமாக அமையும். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு வரங்கள் கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் குறையும், அகலும். இன்று மாலை நேரத்தின் பின்னர் விளையாட்டுத்துறை வீரர்கள், ஜிம் வைத்திருப்பவர்கள், பியூட்டி பார்லர் சலூன் வைத்திருப்பவர்கள், ஜிம் ட்ரைனர், பியூட்டி பார்லர் வைத்திருப்பவர்கள் மற்றும் ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், லாங்குவேஜ் ட்ரைனராக இருப்பவர்களுக்கெல்லாம் நன்மைகள் கிடைக்கும் நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு, சிறப்பான வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. இதுவரை இன்றைய பொதுராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும், அனுகிரகத்தையும் அனுகூலத்தையும் தருகின்ற நாளாக இருக்க எல்லாம் வல்ல மகாலட்சுமி தாயாரின் அருள் கிடைக்கட்டும் பிரார்த்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.